வாழ்க வளமுடன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் கண்டிப்பாக நடந்தே தீர்வதற்கான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை வெற்றிலை மூலமா வச்சுதாங்க பண்ண போறோம். அதற்கான முழு பதிவை இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் சொல்லியிருக்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ போட்டதும் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன்ல வரும். நான் ஏற்கனவே வெற்றிலையை பயன்படுத்தி நம்ம நினைத்த காரியத்தை நடக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை சொல்லியிருக்கேங்க. அதோட வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். நிச்சயம் இந்த இரண்டு பரிகாரங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக மனிதனாகிய நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு எண்ணம் இல்லைனா ஆசை கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது சிலருக்கு நன்றாக பணம் சம்பாதிக்கணும், ஒரு சிலருக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் இன்று போல் எப்பவும் நல்லா இருக்கணும், மேலும் சிலருக்கு தானும் தனது குடும்பமும் சந்தோஷமா எப்பவுமே இருக்கணும். இந்த மாதிரி பல வகையான எண்ணங்கள் இருக்குங்க. இவ்வாறு நம்ம மனதில் எந்த காரியம் இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்கள் மனதில் வைத்துள்ள அனைத்து விஷயங்களும் நிறைவேறுவதற்கு ஒரு உபயோகமான உன்னதமான பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் வெற்றிலை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 3. முதலில் நம்ம எடுக்க போகும் வெற்றிலையோட நுனி நல்லா கூர்மையாக இருக்கணுங்க. அந்த வெற்றிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எந்த ஒரு ஓட்டை எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலையாக தான் கண்டிப்பாக பரிகாரத்திற்கு பயன்படுத்தணும். இப்போது நம்ம 3 ஏலக்காயும் சரிங்க, 3 கிராம்பும் சரி, அது எல்லாமே நல்ல நிலையில் இருக்கணும். எந்த ஒரு ஓட்டையோ அல்லது அதில் கொஞ்சம் டேமேஜோ ஆயிருக்கக்கூடாதுங்க. நாம் நினைத்த காரியத்தை அடையக்கூடிய தாந்திரிகம் பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த நாளில் வேணால் நீங்கள் தொடங்கிக்கலாம். ஆனால் தினமும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதற்கு தேவையான 2 வெத்திலையை எடுத்துக்கணுங்க. வெத்திலைக்கு பின்னாடி நீங்கள் நாம் ஏற்கனவே எடுத்து வைத்துள்ள ஏலக்காயையும் கிராம்பையும் இதில் வச்சுக்கணும். இப்போ இந்த வெத்திலையை நல்லா மடித்து ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுக்கணும். இது உங்கள் வீட்டில் பூஜை அறையிலையோ அல்லது ஹால்லையோ அல்லது உங்கள் பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை தினமும் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வெற்றிலையில் கிராம்பையும் ஏலக்காயும் வைக்கும்போது ஒரு நேர்மறை எண்ணத்தோட முழு நம்பிக்கையோடு எந்த காரியம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த காரியத்தை நினைத்து, அதாவது உதாரணத்திற்காக எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிரும் அதற்கான வாய்ப்பு எனக்கு தானாகவே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்மறை எண்ணத்தோட வேண்டி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். எப்பவுமே எதிர்மறை வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாங்க. நான் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன், எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வேண்டக்கூடாது. எந்த ஒரு வேண்டுதலிலும் எதிர்மறை வார்த்தைகளோ எண்ணங்களோ இருக்கும்போது அது நமக்கு எதிர்மறையான விளைவுகளை தாங்க தரும். அதனால் பிரார்த்தனைகளை வேண்டும்போது நிச்சயம் நேர்மறை எண்ணங்களை வேண்டும்போது மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் அதற்குண்டான வழிவகைகளை நமக்கு செஞ்சு கொடுக்கும். பொதுவாக வெற்றிலையும் சரிங்க, அது வெற்றியை தரக்கூடியதாக கருதப்படுது. அது கூட நம்ம கிராம்பு ஏலக்காயை வைக்கும்போது அது சீக்கிரம் இந்த பூமியை ஈர்ப்பு விசை உடையதாக இருக்குங்க. பொதுவாக மாந்திரிகத்திற்கு நம்ம கிராம்பு ஏலக்காய் போன்ற பொருட்களை தான் புறப்பொருளாக பயன்படுத்துவோம். இப்போது நம்மளுடைய எண்ணமும் புறப்பொருளுக்கு உண்டான இந்த பொருட்களையும் பயன்படுத்தும் போது நிச்சயம் நீங்கள் என்ன காரியத்தை நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நடந்தே தீருங்க. இதில் 100% ரிசல்ட் இருக்குது. இந்த பரிகாரத்தை நீங்கள் தினமும் செய்யும்போது நிச்சயம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடந்தே தீருங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குது, முன்னேற்றம் இருக்குதுன்னு நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு பெரும் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நானும் எல்லா வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேங்க. நீங்கள் என்ன காரியத்திற்காக நம்பி இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ நிச்சயம் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு துணை நிற்குங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேடி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.